கேஏ ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிக்கிற 20வது படமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் சூப்பர் ஹிட் கன்னட படமான மப்டியுடைய ரீமேக். ஒரிஜினல் வெர்சனை இயக்கிய நாரதன் இயக்கத்தில் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆரோட சொதப்பலால் பாதியில் கைவிடப்பட்ட ப்ராஜெக்ட் தான் மப்டி படத்துடைய தமிழ் ரீமேக். கதைப்படி போலீஸாக கௌதம் கார்த்திக், டான் கதாபாத்திரத்தில் சிலம்பரசன். போலீஸ் அப்படிங்கிறத மறைச்சு தாதா உலகத்துக்குள்ளே போய் அந்த வில்லனை மடக்கணும். இதுதான் மப்டி படத்துடைய கதை. இந்த மாஸ் ஆக்ஷன் படம் சிம்புவுடைய ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் மீண்டும் துவங்கப்பட இருக்கு. மாநாடு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பு நடிக்கிற படம் இதுதான். கால்சீட் பிரச்சனை காரணமாக இயக்குனர் நாரதன் விலகிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து சூர்யாவுடைய சில்லுன்னு ஒரு காதல், ஆரி நடிச்சிருந்த நெடுஞ்சாலை படத்தை இயக்கிய கிருஷ்ணா இந்த படத்தில் இயக்குனராக பணியாற்ற இருக்காரு. படம் ஃபுல்லாக ரீஷூட் பண்ண போகிறாங்களா, இல்லை முன்னாடி இயக்கிய காட்சிகளையே பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளியாகலை. இந்த படத்தில் கலையரசன், மனுஷ்யபுத்திரன், டிஜே அருணாச்சலம், பிரியா பவானி சங்கர் போன்றவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. இந்த 10 தள படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி புதிய போஸ்டர்கள் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த போஸ்டர்களை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த போஸ்டர்களை பார்த்த உடனே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி இருக்குது.